அடுத்து அமுபாலா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, எந்த நேரத்தில் சாப்பிடுவது நல்லதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். காலை மாலை தான் முக்கியமா, காலை மாலையிலே நீங்க வந்து கறிஞ்சீரகத்தை எடுத்து முடிச்சுட்டா ரொம்ப நல்லது. ரொம்ப கம்ப்ளைண்ட் ஜாஸ்தியாக உள்ளவங்க தான் நைட் எடுத்துக்கணும். ஆரோக்கிய உடல்ல இருக்கிறவங்க பாதி ஆரோக்கியத்தில் இருப்பாங்க, எனக்கு இப்போதான் சமீபத்தில் ஒரு நோய் வந்தது அப்படின்னவங்கலாம் காலை மாலை எடுத்துக்கிடுங்க, அது ரொம்ப நல்லது. உணவுக்கு பின்னால் எடுத்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது போக என்னென்னா, இதில் வந்து சுகர்காரங்க ஃபாஸ்டிங்கில் சுகர் இருக்கும், அப்படி இருக்கிறவங்க நீங்கள் உணவுக்கு முன்னாலேயும் எடுக்க வேண்டியிருக்கும், உணவுக்கு பின்னாலேயும் எடுக்க வேண்டியிருக்கும். சராசரி உடம்புக்காரங்களாக இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து சாப்பாடுக்கு அப்புறமே எடுத்துக்கிடுங்க, சாப்பிட்டு ஒரு 1 ஹவர் கழித்து நீங்கள் கறிஞ்சீரகம் எடுத்து பழகுங்க, அது ரொம்ப நல்லது. அடுத்து சங்கீதா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, கறிஞ்சீரகம் சாப்பிட்டா என்ன பெனிஃபிட்? அதாவது வந்துமா, நம்ம நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருந்தோம்னா நீங்கள் நல்லா இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் 100 பேரை நல்லா ஆக்கிடுவீங்க ஃபஸ்ட்டு. அது மாதிரிலாம் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அதாவது வந்து நம்மளே இப்போ கெட்டு போயிருக்கோம், என்ன காரணத்தினால கெட்டு போயிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் சரியில்லை. எதை எடுத்தாலும் கெமிக்கல் ஃபுட்டு தான். நீங்கள் பூச்சி மருந்து அடித்த உணவு தான் சாப்பிட்றீங்க, பூச்சி மருந்து அடித்த பழங்களை தான் சாப்பிட்றீங்க, பூச்சி மருந்து அடித்த நெல் விதைகளை தான் சாப்பிட்றீங்க, தானியங்களையும் தான் சாப்பிட்றீங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே தண்ணியில் இருந்து காற்றில் இருந்து எல்லாமே மாசுபட்டு போய் இருக்குது இன்றைக்கி. அப்படின்னா நம்ம ஆரோக்கியத்தை நம்ம பேணணும் அப்படின்னா திருப்பி ரீகால் திருப்பி வந்துருங்க, பழைய வாழ்க்கைக்கு வந்துருங்க. நீங்கள் வந்து இன்னுமே வந்து கெமிக்கலை தேடி ஓடிக்கிட்டே இருக்காங்க, உங்கள் பாடி ஃபுல்லாமே கெமிக்கலாக தான் மாறி இருக்கு இன்னைக்கு. ஒவ்வொரு உடம்புலையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எல்லா வகையான கெமிக்கல்ஸும் ஆட் ஆயிடுச்சு, அளவுக்கு மிஞ்சி ஆட் ஆயிருக்கு. அதுதான் இப்போ வந்து என்ன செய்யுதுன்னு தெரியாமல் தான் இயற்கை உணவுக்கு எல்லோரும் வந்துருங்க அப்படின்ட்டு இவ்வளோ போராட்டங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பழமையை மறந்தது தான் அந்த பிரச்சனைக்கு காரணம். நம்ம பழமை நம்ம மூதாதையர்கள் கொடுத்தது, அந்த உணவு பழக்க வழக்கங்கள் கட்டுப்பாடுகளை வந்து மறந்துட்டோம் இன்னைக்கு. அதனால அந்த விளைவு தான் இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய நோய்களில் ஆளாகிட்டு இருக்கோம் எல்லாரும். அதனால நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல மருந்துகளை நல்ல உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து நல்ல நிலையில் இருந்துக்கணும், நோய் இருக்காது. அதனால நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக சாப்பிடலாம். நீங்கள் கண்டிப்பாக இதை கவனித்து எப்படி எப்படி சாப்பிட்ருக்கோம், எப்படி எப்படிலாம் சாப்பிட சொல்லியிருக்காங்களோ ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப நல்லது. அடுத்து சரஸ்வதி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, கறிஞ்சீரகத்தை பற்றி அளவு சொன்னதுக்கு நன்றி, கர்ப்பிணிகள் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக சாப்பிடாதீங்க. கர்ப்பிணிகள் வந்து நீங்கள் வந்து குழந்தை வந்து தரிச்சதில் இருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் அது வந்து அந்த காலகட்டத்தில் கறிஞ்சீரகத்தை வந்து எடுக்காமல் இருக்கிறது வந்து நல்லது. கறிஞ்சீரகத்தை மட்டும் எடுக்கக்கூடாதுங்கிறது இல்லை, இஞ்சி சுக்கு வெள்ளைப்பூடு பப்பாளி அன்னாச்சி பழம் கறிஞ்சீரகம் எள்ளு இந்த மாதிரி பதார்த்தங்கள் எல்லாமே வந்து இரத்தத்தை வந்து உடச்சி விட்டுரும். அப்போ நம்ம கருவில் இருக்கிறது முதல்ல இரத்த கட்டி, அந்த கருக்கட்டி தான் நாளைக்கு வந்து உயிராக மாறி நமக்கு வந்து குழந்தையாக ஜனிக்கு, அதை வந்து இதை வந்து கரைச்சி விட்டுரும். அதனால கர்ப்பிணிகள் தயவு செய்து எடுக்காதீங்க. அதே மாதிரி நாவல் பழம் சாப்பிடாதீங்க. நாவல் பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னீங்கன்னா பேபியோடைய உதடு வந்து கருத்து போயிடும். இது சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா சூழிக்கு அதாவது நிறைய மாதம் கர்ப்பிணிக்கு வந்து நாவல் பழத்தை கொடுக்குறாங்க, அந்த குழந்தையோடைய லிப்ஸ் வந்து ரொம்ப கருத்து போயிடும். ஆனால் நாவல் பழம் கொடுக்காதீங்க. மற்றபடி இந்த மாதிரி கிளாட்டை உடச்சி விடுற ஐட்டங்கள் எதையுமே கொடுக்காதீங்க, கறிஞ்சிரம் கண்டிப்பாக கொடுக்காதீங்க, அது நல்லது நமக்கு. நன்றி. அடுத்து சிவானி ஹரிராம் அப்படிங்கிறவங்க தேங்க்யூ சார்னு பதிவு பண்ணி, நன்றி. சுகு மூர்த்தி அப்படிங்கிறவங்க நைஸ்னு பதிவு பண்ணியிருக்காங்க, தேங்க்யூ. சாஜி அமன் அப்படிங்கிறவங்க டெய்லி சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். டெய்லி சாப்பிடுங்க. டெய்லி சாப்பிட்டீங்கன்னா அளவு குறைச்சி நம்ம சொன்ன அளவில் எடுத்துக்கோங்க. அந்த அளவு தான் அவங்க கொடுத்துருக்கு, அதனால் ரொம்ப எடுத்துக்கிட வேண்டாம், அது கம்மியான அளவு எடுத்துக்கோங்க. அது டெய்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு கல்பமாக மாறிடுன்னு ஏற்கனவே பதிவு பண்ணால் தான் இப்போவும் சொல்கிறோம். நன்றி. ஹம்சி வினோத் அப்படிங்கிறவங்க, இஸ் திஸ் பிளாக் கேராவே சீட்ஸ் ஆர் பிளாக் கியூமின் சீட்? இன் ஸ்டோர்ஸ் தே ஹாவ் லேபிள்ட் இட் ஆஸ் பிளாக் கேராவே. பிளாக் கியூமின் இஸ் சிமிலர் டு நார்மல் கியூமின் இன் ஷேப் பட் டார்க்கர். இட்ஸ் கால் ஷஹி ஜீரா. ப்ளீஸ் கிளாரிஃபை சார். அதாவது பிளாக் சீடுக்கு வந்து ஒவ்வொரு நாடுகள்லையும் ஒவ்வொரு பேர் விட்டுருப்பாங்க. இவங்க கேட்குற வந்து கருஞ்சீரகத்துக்கு தான் அந்த மாதிரி பேர்கள் இருக்குது. அதில் நீங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன டவுட்ஸ் இருந்ததுன்னா
நீங்கள் வந்து விக்கிபீடியா போய் நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன டவுட்டும் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அங்கே போய் இதுக்கு என்னென்ன பேர்லாம் வந்து பொட்டானிக்கல்லே அது இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டவுட்ஸே இருக்காது. ஹிந்தியில் வந்து களவஞ்சின்னு பதிவு பண்ணியிருப்பாங்க, ஏன்னா நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது அந்தந்த ஏரியாவில் இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து விக்கிபீடியாவில் கொஞ்சம் அடிச்சு பாருங்கள், உங்களுக்கு அது அந்த டவுட்ஸ் கிளியர் ஆகிடும். பொட்டானிக்கல் நேமில் வந்துட்டீங்கன்னா நைஜில்லா சட்டேவான்னு பதிவு பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் ஆங்கில நேமுக்கு வந்துருச்சிங்க அப்படின்னீங்கன்னா பிளாக் ஹெராவே அல்லது பிளாக் கியூமி அப்படின்னு பதிவு பண்ணியிருப்பாங்க. எல்லாமே கரிஞ்சிருக்கம் தான், அதனால் உங்களுக்கு எந்த குழப்பமும் வேண்டாம். நீங்கள் கரிஞ்சிருக்க சீடு எடுத்து ஏற்கனவே நம்ம காமிச்ச மாதிரி இருக்கணும், அதே மாதிரி இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் வாங்கி சாப்பிடலாம், அதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை. நீங்கள் சைனாலலாம் இருக்கிறவங்களாம் இருந்தீங்கன்னா ரொம்ப குழப்பிடுவாங்க, ஏன்னா ஒன்று போல் கரிஞ்சிரகம் வந்து சப்ஜா விதை கரிஞ்சிரகம் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட அந்த கருப்பாகவே இருக்கும். நிறைய விஷயங்கள் கருப்பு விஷயம் நிறைய இருக்குது, அதை பார்த்து சிலர் வந்து குழம்பியிருக்காங்க. அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா சம்பங்கி விதை கார்போக அரிசி இதெல்லாம் கிட்டத்தட்ட கருப்பாக இருக்கும். அந்த புதுசாக கருப்பாக பார்க்குறவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் குழப்பத்தை உண்டு பண்ணும், ஆனால் நீங்கள் கேட்குற எல்லா சீடுமே கரிஞ்சீரக சீடு தான் அது, அதனால் நீங்கள் தைரியமாக எடுத்துக்கிடுவோம். யூடியூப்பில் யாஹூ மெடிடேஷன் சென்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா சேனலுக்குள்ளே போவோம், ஹோமில் இருக்கும். அப்படின்னா வீடியோக்குள்ளே போனீங்கன்னா அதில் ஃபுல்லாக எல்லா வீடியோவுமே பதிவு பண்ணியிருப்போம்.